சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலையன்ஸ் பிரான்சைஸ் ஆஃப் மெட்ராஸின் சார்பாக தண்ணீரின் தேவை குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரபல திரைப்பட கலை இயக்குநர் தோட்டாதரணி, சினிமா நடிகை பார்வதி ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது தண்ணீர் விழிப்புணர்வு குறித்தான படைப்புகளை வெளியிட்டார்கள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் தண்ணீர் தட்டுப்பாடு மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் தண்ணீரில் ஏற்படும் மாசுபாடு ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் சர்வதேச நாடுகள் தண்ணீரின் சேவையை புரிந்து கொண்டு செயல்படுவது போல மற்ற நாடுகளும் அதை பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தண்ணீரின் தேவை குறித்து கலை ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மக்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள் என்று நடிகை பார்வதி தெரிவித்தார். So it can only be used for 20 times or 30 times. It's a particular thing. So that made me work out the bottle as it is with the color. And try to use a little bit of gold and the polluted color outside. So that the white water which comes out of the bottle should be clean. So that was the concept. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.